அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிசி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் மற்றும் டிஎன்பிசி அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு தேவையான சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சம் இம்பார்ட்டன்ட் ஆப்ரேஷன் இன் கிராப்ஸ். முதல்ல க்யூரிங். க்யூரிங்கிற ஆப்ரேஷன் எதில் எந்தெந்த கிராப்லலாம் பண்ணுவாங்கன்னா, டொபாக்கோ, ஆனியன், டீ. இப்போ டொபாக்கோ, டீ எல்லாம் ஃபீல்ட்லேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணாக்கல, அந்த இலையெல்லாம் வந்து காய வைப்பாங்க, அதுதான் க்யூரிங்னு சொல்லுவாங்க. ஆனியன் வந்து ஆனியனே அது மாதிரி தான், மாய்ச்சர்லாம் ரிடக்ஷன் பண்ணும், ஃபீல்டு கிட்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ரேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸ்ட்ரைப்பிங், ரெட்னிங் எந்த கிராப்பில் பண்ணுவாங்கன்னா, ஜூட்டில் வந்து ரெட்னிங் ஆப்ரேஷன் வந்து இம்பார்ட்டண்ட் ஆப்ரேஷன். ஜூட்னா தமிழில் சணல்னு சொல்லுவோம். நிப்பிங்கிற ஆப்ரேஷன் எந்தெந்த கிராப்பில் பண்ணுவாங்கன்னா, காட்டன், கிராம்னா கொண்டக்கடலை, காட்டன் பருத்தியில் பண்ணுவோம், ரெண்டுலேயும் பண்ணுறது. நிப்பிங்னா என்னென்னா, அதாவது விஜிடேட்டிவ் பிரான்ஞ்சஸை வந்து அது வளர்ச்சியை வந்து தடுக்கிறதுக்காண்டி அந்த டெர்மினல் பட்ஸை வந்து கிள்ளி விட்டுருவாங்க, சைடு பிரான்ஞ்சஸை வந்து வளர்ப்பாங்க, அப்போ தான் வந்து ஃப்ளவரிங் வந்து சீக்கிரம் வரும். ரப்பிங், ட்ராஷிங் சுகர் கேனில் பண்ணுவாங்க. ட்ராஷிங் ஆப்ரேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் ஆப்ரேஷன் இன் சுகர் கேன். ப்ராப்பிங்கிறது வந்து பனானா, வாழையில் பண்ணுறது. ப்ராப்பிங்னா என்னென்னா, அதாவது பனானா பிளான்ட் வந்து பெருங்காற்றுலையோ அல்லது புயல்லையோ சாயாமல் இருக்கிறதுக்காண்டி அந்த பனானா பிளான்ட்டுக்கு வந்து கம்பு அது மாதிரி சப்போர்ட்டாக வந்து ஒன்று வந்து ஊனுவாங்க, அதைத்தான் வந்து ப்ராப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லப்போனால் முட்டு கொடுக்குறது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இதுலேருந்து எப்படியும் ஒரு குவஸ்டினாக அது கேட்டுருவாங்க. ஆயில் பர்சன்டேஜ் இன் ஃபீல்டு கிராப்ஸ். நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டரில் பார்க்க போகிறோம். டிசெண்டிங் ஆர்டர்னா இறங்கு வரிசை, பெருசுலேருந்து சின்ன, பெரிய அமௌண்ட்லேருந்து சின்ன அமௌண்ட்டுக்கு வர போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கோகனட், அதில் எவ்வளோ ஆயில் பர்சன்டேஜ் இருக்கும்னா 60%. செசாமத்தில் வந்து 46 முதல் 52% ஆயில் இருக்கும். க்ரௌனட்டில் வந்து 45% ஆயில் இருக்கும். கேஸ்டர் வந்து 35 to 58% இதற்கு இடையில் இருக்கும். ரேப்சீட் அண்ட் மஸ்டர்ட், அதை வந்து கடுகு எண்ணெய், அதில் வந்து எவ்வளோ எண்ணெய் பர்சன்டேஜ் இருக்கும்னா 33 முதல் 39% இருக்கும். சாப்ளவரில் வந்து 24 முதல் 36% ஆயில் கண்டென்ட் இருக்கும். சோயாபீனில் பார்த்தோம்னா 20% வந்து ஆயில் கண்டென்ட் இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.